வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன போட்டுக்கணுன்ட்டு, இந்த மாதிரி நெத்திலி மீன் வாங்கி தலையும் வாலையும் கிள்ளிட்டு உள்ளே இருக்கிற குடல்லாம் எடுத்துட்டு இப்படி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தூள் போட்டுக்கோங்க. இது தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் இது வந்து மல்லித்தூள் மிளகாத்தூளும் கலந்து குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடுறேன். அப்புறம் எல்லாம் சேர்றதுக்காக கார்ன்ஃப்ளோர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுக்கணும், மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் இதில் கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில் இப்போ கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க ஈரமே போதும். அதனால் இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரமாக, மினிமம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு எண்ணெயில் விட்டு வறுத்தெடுத்துடணும். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா மொறுமொறுன்ட்டு வறுக்கலாம். எல்லாம் குழந்தைங்க எல்லாமே முள் வந்து உங்களுக்கு குத்தாது, இதை அப்படியே சாப்பிட்றலாம். இது அதனால் சின்ன குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதாகிடுச்சு, நான் அப்படியே மூடி வச்சுறேன். ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா எண்ணெயில் விட்டு எடுத்துடலாம். அங்கே மீன் கலந்து வச்சு இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, எனக்கு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வறுத்தரலாம். கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்து அளவாக ஊற்றிக்குவாங்க. இப்போ நான் அதை மீனை மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு ஒரு முறு வேணும்னா இன்னும் நல்லா ரொம்ப நேரம் வைங்க, இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும். ஆனால் சலசலப்பை அடங்கின பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். இன்னும் சலசலப்பை அடங்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அப்படியே எடுத்துக்கோ. பாருங்கள், சலத்தரப்பு கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ நான் இதில் எடுத்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். அது கருவாடு இல்லை நெத்திரி கருவாடு மாதிரி முறுமுறுன்னு ஆகும். நான் வந்து இந்த பக்குவத்தில் எடுத்துடுறேன். இந்த பாருங்கள், எடுத்துட்டு நீங்கள் அடுத்த செட்டு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும், அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆயிடும். நீங்கள் இந்த மீன் வறுத்த எண்ணெய் என்னென்ன பண்ணுறது, இவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் மீன் குழம்பு பண்ணுவீங்க இல்லையா, கடைசியாக எல்லாத்தையும் வறுத்துட்டு மீன் குழம்புல இந்த மீன் எண்ணெயை வந்து மீன் வறுத்த எண்ணெயை ஊற்றிடலாம். ஏன்னா அதில் வந்து என்னென்ன கொஞ்சம் மீன் குழம்புல வந்து எண்ணெய் இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்காக தனியாக ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து வேறு எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெயை, நீங்கள் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுங்கன்னு சொல்லலைன்னா கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அந்த மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். பாருங்க நேரில், இப்போ வந்து மீன் வறுத்து எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. நான் நல்லா முறுமுறுன்னு இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, காரம் ரொம்ப கிடையாது.
இது வந்து முள்ளும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு, அதனால் அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். முள் தனியாக எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே முள்ளோடையே சாப்பிட்றலாம். இது மெலிஸ் முள்ளுங்கிறதுனால ஒன்றும் பண்ணாது, குத்தாது. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் முள்ளை எடுத்து கொடுங்க, பெரியவங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம், அதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலம் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.